சார், எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு புரியாத ஒரு டாபிக் இருக்குதுன்னா சேனலில் என்ன பண்ணுவேன்னா நான் என்னையவே வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்னையை பற்றி டேட்டா கொடுத்தேன்னா உங்களால் வந்து என்னோட ஃபியூச்சர் இன்னைக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்னு கேட்கல, ஏதாவது உங்களால் ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுறேன். அதுதானே எங்கள் வேலை சார். நான் சொல்கிறேன் சார், நான் வந்து என்ன சொல்லணும், என்ன சொன்னால் உங்களால் வந்து எனக்கு டேட்டு டைம் பிளேஸ் கொடுத்தா போதும் சார். நான் வந்து சொல்லணுமா எழுதணுமா நீங்கள் ஏதாவது? நான் எடுத்துக்கிறேன். ஆ ஓகே ஓகே சார், சொல்லுங்க சார். பேர் மதன் கௌரி, 28 மே. ஒரிஜினல் மட்டும் கொடுக்கணும். ஆ ஒரிஜினல் ஒரிஜினல் 93 டைம் 1952, like 7:52 p.m. ப்ளேஸ் தூத்துக்குடி. இப்போ என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். ஓப்பன் ஓப்பன் எண்டு. அதான் ஓப்பன் எண்டுனா உங்களுக்கு இப்போ சந்திர தசை நடக்குது. ஓகே, சந்திர தான் கேட்டதான் கூட. சந்திர தசை வந்து 23/6/2030 வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த சந்திர தசையில் நர்வஸ் ட்ரபிள் வராமல் இருக்கணும். நர்வஸ் ட்ரபிள் ஓகே. அப்போ என்ன பண்ணணும், தலையில் அடிபடாமல் இருக்கணும். ஓ இது மேட்ரு, நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஓகே ஓகே. அதனுடைய ஆஸ்பெக்ட் வந்து 2028 நாலாவது மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த 2028 நாலாவது மாதம் வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுன்றது ஜோதிடம். சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால வேறு அதுக்கப்புறம் செவ்வாய் திசை வரும், ராகு திசை வரும். 2030 வரைக்கும் சந்திர திசை இருந்தாலும் 2028 வரைக்கும் நம்மளுடைய ஆஸ்பெக்டில் விபத்துகள் இல்லாமல் இருக்கும். ஸோ மதன் சார் வந்து அந்த ஒரு ஆங்கிளில் தான் கவனமாக இருக்கணும்னு என்னுடைய ஸ்டைல். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றபடி ஹெல்த்லலாம் அதெல்லாம், ஹெல்த்தில் நியூரோ, ஹெல்த்தில் நியூரோவும் வயிறும் எப்படி ஸ்டமக் அண்ட் ஸ்டமக், இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே, அது வந்து ஒன்று வயிறு இருக்கலாம் போ, அடுத்தது நியூரோ பார்த்துக்கணும். மற்றபடி இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனால் இந்த பேர் புகழ் மற்ற விஷயம் டெவலப்மெண்ட்டு காலசர்ப்ப தோஷத்துலேயும் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டேக்அப் வந்து போயினே இருக்கும். 2028 வரைக்கும் நம்ம எவ்வளவு மேல இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஜோதிடம். ஓகே, இவ்வளவுதான் நீங்க கேட்டிங்கல்ல. 2028 தாண்டிட்டா ஜாதகம் பாக்குறது விட்டுடலாம். ஓ ஜாதகம் பாக்குறதே விட்டுடலாம், ஏன்னா நமக்கு அப்லிப்ட் தான். ஓகே, 2028 வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும்ன்றதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட் 2028க்குள்ள நமக்கு வந்து ப்ரொஃபஷன் எதிரிங்க, ஹெல்த் எப்படி, நம்மளை எதுலையாவது வம்பில் மாட்டி விடாமல் இருக்கணும், இதெல்லாம் மதன் சார் பார்த்துக்கணும். ஓகே, இதில் வந்து ஹெல்த் மட்டும் பார்க்கக்கூடாது, வண்டி மட்டும் பார்க்கக்கூடாது. 2028 சந்திர திசையில் கேது புத்தி முடிகிற வரைக்கும் நம்ம காஷியஸாக இருக்கணுன்றது இந்த ஜோதிடம். இதை தாண்டிட்ட பிறகு ஜாதகத்தில் பெரிய விஷயம்லாம் நம்ம பார்க்க வேணாம், நமக்கு வந்து பெரிய லெவலுக்கு அப்லிஃப்ட் தான் இருக்கும். என்னோட ஃபியூச்சர் வந்து என்ன சார், இன்டர்நெட்டில் இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்கலாமா இல்லை வாழ்க்கையில் வேறு ஏதாவது? சுக்கரன் வந்து இது மாதிரி இருந்தால் எப்படின்னா மீடியாலையும் இருப்பாங்க, ஒரு 1000 பேருக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. எப்படி 1000 பேருக்கு? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஏன்னா ஆசானுடைய அமைப்பும் இருக்கு உங்கள் ஜாதகத்தில். ஓகே, அதனால அது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் போவீங்க. எப்படி, புரியுதுங்களா? டீச்சிங், டீச்சிங்ன்றதுல ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, இன்ஸ்டிடியூஷன், காலேஜ், காலேஜ் மாதிரி, அதாவது உங்கள் மீடியா ஃபீல்டுக்கு வேற எதுலையும் டைவெர்ட்லாம் போக மாட்டேங்கிறீங்க. எப்படி, புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் கொஞ்சம் நிறைய பேரை கொண்டு வந்து அதில் பண்ணுற ஐடியாவில் தான் உங்கள் நெக்ஸ்ட் பிளான் இருக்கும். ஓகே, இன்ஸ்டிடியூஷன் லெவலில் போகிறது தான் உங்கள் நெக்ஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போது இந்த பீரியடு வரைக்கும் தான் உங்களுக்கு 28 வரைக்கும் ஜாக்கிரம். வேறு வேறு அரசியல், அரசியல் 28 வரைக்கும் அரசியல்லாம் வேண்டாம் சார். அதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன். 20 ஏன்னா சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறனால, நீங்கள் ரிஷபன்றதுனால வைகாசி மாதத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னத்துக்கு வந்து அது ரொம்ப நல்லது, அது அரசியல் உங்களுக்கும் உண்டு. ஆனால் இப்போ அவங்க கேட்டதுனால நான் சொல்லிடுறேன், உண்டுன்னா உண்டு தான். 28 தாண்டற வரைக்கும் அரசியல் வேண்டாம் சார். வேற என்ன கேட்கலாம்? ஃபினான்ஸ் சார், நான் எவ்வளோ நல்லா சம்பாதிக்க முடியுமா? அது அதுதான் முக்கியமான விஷயம். நீ உலகத்தில் வளர்த்து கெட்டவன் கெட்டிட்டாவே நிறைய சம்பாதிக்கலாம். அப்படின்னா சார், கெட்ட கிரகம் ஒரு கிரகம், ஓகே, அவன் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓஹோன்னு சம்பாதிக்கலாம். அது எப்போ கெட்டு போகும்? அது கெட்டுச்சு, இருக்கு கெட்டுருச்சு, அப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. அதனால இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. 14 அது கெட்டு போயிடுச்சு. அது உங்களுக்கு 2014, புரியுதுங்களா? இப்போ சம்பாதிக்கல, 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அது வந்துடுச்சு அது. ஸோ இப்போ வந்து என்கிட்ட புதுசாக கேட்டால் நான் எப்படி சொல்கிறேன்? வேற சினிமா, சினிமா, ஆமாம், மீடியானாவே சினிமா வந்துருக்கு. மீடியானா ஸ்பெஷல் இது இல்லை, சுக்கரன் வந்தாவே சினிமா வரும், மீடியா வரும், ஸ்போர்ட்ஸ் வரும். இந்த நீச்ச செவ்வா எப்பயுமே என்ன பண்ணோம்னா பர்ஃபெக்ஷனை ரொம்ப எதிர்பார்த்து தகராறு பண்ணும். எப்படி பர்ஃபெக்ட்? நான் தகராறு பண்ணுவேன். ஆமாம், உங்களை மாதிரியே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு விரும்புவீங்க. எப்படி
புரியுதுங்களா? அதனால குடும்ப வாழ்க்கையில இந்த சண்டை வந்து உண்டு, மற்றபடி பெரிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இல்லைங்க. ஓகே, அது என்னன்னா அது யாரை கல்யாணம் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் விட்டு குத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு என் ஜாதகம் நான் சொல்றேன்.